வெல்கம் டு டக்குனு சமையல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாத்திரம் தைக்கிற ஒரு மிஷின் தான் இது இதை வந்து துணியும் துவைக்கிறதுக்கு இப்போ யூஸ் பண்ணிக்கிறாங்க இது ஓஷன் வேவ் டிவிஷன்னு இதுக்கு பேரும் எப்படி வேறு செய்யுதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு பின்னாடி மிஷின் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதுதான் ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க பின்னாடி சிலிகான் அது ஒட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஒரு டே இது ஒயர் ஒன்று அதுலேருந்து போகுது இதை வந்து நம்ம சாதாரணமாக செல்லுக்கு சார்ஜ் போடுறோம் இல்லையா அதுலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம அப்புறம் யூஸ் பண்ண வேண்டியதான் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம் இப்போ நான் பாத்திரத்தை அதெல்லாம் சிங்க்குள்ளே போட்டுவிட்டேன் கம்ப்ளீட்டாக காலி பண்ணியிருக்கேன் சிங்க்கில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது இப்போ நான் அந்த சிலிக்கானை வச்சு அதை ஒட்டிடுறேன் தொட்டிக்குள்ளேயே வச்சு நான் போட்டேன் நீங்கள் வந்து டப்பு இருந்துச்சுன்னா டப்பில் கூட போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் ஒட்டியாச்சு இப்போது இப்போ நான் வந்து அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சில அந்த தண்ணி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணோம்னா அதை அடைச்சிடணும் அந்த ஓட்டையை ஏற்கனவே சிங்க்கில் இருக்கிற ஓட்டை இருக்கும் இல்லையா அந்த சிங்க் ஓட்டையை அடைக்கிறதுக்கு சிலிக்கான் இது வாட்டர் ஸ்டாப்பர் ஒன்று வாங்கியிருக்கேன் சிங்க்கு ஸ்டாப்பர் அது அதை மேலே இழுத்து விட்டு தூக்குணுன்னா லாக் ஆகிரும் இந்த இப்போ லாக் பண்ணி காட்டிடுறேன் லாக் பண்ணியாச்சு லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தண்ணி ஃபுல்லாக திறந்து விட்டுருங்க டப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் டப்பில் எந்த பிரச்சனையுமே இருக்காது உங்களுக்கு டப்பு ஃபுல்லாக தண்ணி அனுப்பிடுங்க பாத்திரத்தை போட்டுருங்க இப்போ நான் வந்து டப்புக்கும் அந்த ஒயர் எனக்கு கனெக்ட் ஆகலை அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சிங்க்கில் கனெக்ட் பண்ணேன் இப்போது என்ன லிக்விட் வச்சுருக்கீங்களோ அந்த லிக்விட் ஊற்றிடுங்க விம்மாக இருந்தாலும் சரி பில்லாக இருந்தாலும் சரி எது இருக்கோ அதை ஊற்றிடலாம் அதில் ஃபுல்லாக ஊற்றியாச்சும் ஊற்றிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இதே மாதிரி தான் நுரை வரும் ஃபோர்ஸாக அடிக்குது அந்த தண்ணியை வந்து எல்லா இதுமாதிரிலேயும் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதில் இருக்கிற எல்லா டஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துடுது ஒன்றுமே பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு தெச்சிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இப்போ வந்து எல்லாமே நல்லா நொறைச்சி வந்துருச்சு நான் ஊற்றின பிள்ளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கம்மியாக இருக்குது பார்த்துருன்னு நல்லா பளிச்சுன்னா ஆகட்டும்னு சொல்லிட்டு தான் நொர வரத்துக்காக நான் இன்னும் கொஞ்சம் விட்டுருக்கேன் நல்லா நொற வருது நல்லா நுரைச்சு நான் பின்னாடி தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அதை எல்லாத்தையும் அப்படியே அலம்பிட்டு அலம்பிட்டு வச்சிருங்க ஒரு ஓரமாக அடுத்து ஒரு டப்பு இருந்துச்சுன்னா டப்புக்குள்ளே போட்டிருங்க அதுக்கப்புறம் நம்ம திருப்பி தான் கையில் தான் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் எடுத்தேன் நல்லாவே போயிருந்துச்சு கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே அது வாஷ் பண்ணி வச்சுருந்துச்சு மேலாமல் நான் உரம் இல்லையா அதை அப்படியே தொட்டு அதை தடவி விட்டுட்டேன் எல்லாத்தையும் நல்லா தான் தேய்க்குது கை வலி அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம் கை ஒரு சில பேரால் பாத்திரம் தேய்க்க முடியாது சவன்ட்லேடியாக தான் எதிர்பார்த்துட்ருப்போம் அப்படின்னு நொறை நல்ல நொற வருது இதில் பாத்திரம் ஃபுல்லாக அதில் வந்து தேய்ச்சி நான் இது பக்கம் நவுற்றிட்டேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நம்ம நவுத்துனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிங்க்ஸ் அப்புறம் மெது மெதுவாக தூக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாருங்கள் குக்கரோட இது கம்ப்ளீட்டாக தேய்ச்சிருச்சு இப்போ நான் வந்து பாத்திரத்தை தேய்ச்சி முடிச்சுட்டு எடுத்து அதை ஓரமாக வச்சுட்டேன் தண்ணி எல்லாம் சிங்க் ஸ்டாப் ரெக் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கு அதில் இருந்த மாட்டியிருந்தது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் நான் இவ்வளோ பாத்திரத்தையும் நான் தேய்ச்சி வெளியே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் திருப்பி நான் சிங்க்கூள்ளே போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ நான் கையாலேயே கழுவி அதெல்லாம் எடுத்து வச்சுருவேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் வேலை ஒன்றும் இல்லை இனிமேல் தேய்க்கிற வேலை இல்லை பால் பாத்திரம் பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் ஓரளவு தான் தேய்க்குது நல்லா எல்லாம் பாத்திரம் பால் பாத்திரம் போகலை நம்ம கையால் தடவை தேய்ச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா க்ளீனாக ஆகிடுது நம்மளால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணலாம் நான் இவ்வளோ பாத்திரமும் தேய்ச்சி முடித்தேன் எனக்கு தேய்க்கிறதுக்கு ஏழு நிமிஷம் கூட ஆகல ஹார்ட்லி செவன் மினிட்ஸ் அவ்வளோதான் அரைத்தொட்டி இருந்துச்சு எனக்கு பாத்திரம் ஏழு நிமிஷத்துக்குள்ளே நான் எல்லாமே தேய்ச்சி முடிச்சிட்டேன் கம்ப்ளீட்டாக தேய்ச்சி முடித்தாச்சு இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா ஆயிரம் ரூபா தான் வந்துச்சு அமேசானில் தான் வாங்கினேன் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து வாங்கிக்கோங்க நான் எல்லாத்தையுமே கழுவி விட்டுட்டு அது தண்ணி போகிறதுக்காக தான் வெயிட்